ஏற்படும். அந்த சாப்பாடை சாப்பிடுவார்கள், அதுவும் ஏழாம் நாள் என்று அதை செய்வார்கள், மூணாம் நாள் என்று செய்வார்கள், நாற்பதாம் நாள் என்று செய்வார்கள், வர்ண கத்தம் என்று செய்வார்கள். இது மாத்திரமல்ல, அதுல வெறுமனே ஓதல் மாத்திரமல்ல, சாப்பாடு ஒன்றும் கொடுக்கப்படுகிறது, கல் கண்டு வைக்கப்படுகிறது, வித்தியாசமான முறையில் ஒரு சாப்பாடு அங்கே கொடுக்கப்படுகிறது, சலவாத்து ஓதப்படுகிறது, சில பொழுதுகளில் மவுலிது ஓதப்படுகிறது, இவைகளெல்லாம் சேர்ந்த கத்தம். அது மாத்திரமல்ல, சுகதாக்கள் பெற்றோர்களுக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள், சுகதாக்கள் காத்தாங்குடியில் ஒரு சுகதாக்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்காக வேண்டி என்ன செய்கிறது அந்த உலமா கமிட்டி சேர்ந்து ஒரு ஹஜ் அதுக்கான என்னது கத்தம் என்று சொல்லி ஒரு அமல் செய்யப்படுகிறது. எனவே கத்தம் என்பதற்குரிய ஆதாரமாக முதலாவது நீங்கள் காட்ட வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நீங்கள் இன்று ஹஜ் செய்வர்கள் ஆதாரம் காட்டினீங்க தானே, ரசூலான காலத்தில் எப்படி ஹஜ் செஞ்சோமோ அப்படித்தான் நடக்குது. அது மாதிரியான ஒரு ஃபேமிலி, அது மாதிரியான ஒரு அமைப்பில் கத்தம் என்கின்ற அம்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வணக்க வழிபாடாக இருந்ததா, சதக்காவுக்கு காட்டியது போன்று, ஹஜ்ஜுக்கு காட்டியது போன்று, எதற்கெல்லாம் நாங்க சதக்காக்கு வேற காட்டினாங்க தானே, இது போன்று என்ன செய்யப்பட வேண்டும், கத்தம் என்கின்ற அம்சத்துக்கு இங்கே ஆதாரம் காட்டப்பட வேண்டும். கொள்கை விளக்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். கத்தம் என்கின்ற இபாத தமிழிலே நம்ம யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், கத்தம் அண்டு ஹத்துமுல் குர்ஆன் இங்க காட்டக்கூடாது. ஹத்துமுல் குர்ஆன், ஹத்துமுல் குர்ஆன் என்பது குர்ஆனை ஓதி முடிப்பது, குர்ஆனை ஓதி முடிப்பது, மௌத்தாக முந்தி குர்ஆனை ஓதி முடிக்கிற முறை வித்தியாசம், மௌத்தாயின புற ஓதி முடிக்கிற முறை வித்தியாசம். சகோதரர்களே, அம்சத்தை வைத்து யாசின் சொல்லியிருக்கிறார்களே, இப்படியான அம்சங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் இங்கே சொல்லக்கூடாது. இது முதல் அம்சம் கத்தம் என்பதற்கு. நாங்கள் இதற்கு பின்னால் கேட்கப் போவது என்னவென்றால், கத்தம் என்கின்ற வார்த்தை ஹதீஸிலே இருக்கிறதா, ஹத்துமுல் குர்ஆனை காட்டக்கூடாது. ஹத்துமுல் குர்ஆன் என்பது குர்ஆனை ஓதி முடிக்கின்ற விஷயம், குர்ஆனை ஓதி முடிக்கின்ற விஷயம், ஹத்துமுல் குர்ஆனுடைய அம்சங்களை கொண்டு வந்து காட்டக்கூடாது. கேட்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கத்தம் எப்படி நடக்கிறது சமூகத்திலே, இந்த சமூகத்திலே கத்தம் நடப்பதை போல நபியர்கள் சொன்னார்களா, சஹாபாக்களுக்கு அனுமதித்தார்களா, அது சஹாபாக்கள் நபியர்களுக்கு முன்னால் செய்தார்களா, இதெல்லாம் என்ன செய்வோம் பின்னால், பின்னால் நாங்கள் அறிமுகப்படுத்த வாதங்களில் இன்ஷால்லா நிறைய வைப்போம். இப்படி செய்தார்கள் ஆண்டு முதலாவது என்ன செய்ய வேண்டும், அவர்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். இன்ஷால்லா அவர்கள் அவர் நிச்சயமாக இந்த விஷயத்திலே கத்தம் என்பது தெளிவான ஒரு பிதா, இது பிதாத்தா சுன்னத்தா என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் பேசுவதற்காக. அது எப்படி கூடாது என்பதை நாங்கள் இன்ஷால்லா பின்வரும் வாதங்களை விளங்கப்படுத்துவோம். கொள்கை விளக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிற சில விஷயங்கள் இருக்கிறது. விவாதம் என்றால் இரு தரப்பினரும் 10 நிமிஷம் பேசியே ஆக வேண்டும், நாங்களும் 10 நிமிஷம் பேசி ஆக வேண்டும், அவர்களும் 10 நிமிஷம் பேசி ஆக வேண்டும். பேசிவிட்டார்கள் என்பதற்காக ஆதாரம் காட்ட பாருங்கள், 10 நிமிஷம் பேசினார், பேசித்தான் ஆகணும். இங்க இருக்கிறதுனால என்னது, நாங்கள் 10 நிமிஷம் பேசித்தான் ஆக வேண்டும். பொதுமக்கள் இரு தரப்பினரும் என்ன செய்ய வேண்டும், 10 நிமிஷம் பேசுகின்றார்களே, குரலை உயர்த்துகின்றார்களே, அப்படி என்றெல்லாம் பார்க்க கூடாது. நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இரு தரப்பினரையும் 10 நிமிடம் பேசினார்கள், உரிய ஆதாரத்தை வைத்தார்களா, புகாரியில் இருக்கிறது, புகாரியில் இருக்கிற 8 ஹதீஸை போட்டால் சரி வராது, சம்பந்தம் உள்ள ஹதீஸ் ஆகணும், இல்லாட்டி 7195 ஹதீஸ் காட்டலாம், விளங்கிட்டா. இதற்குரிய அம்சமாக கத்தத்துக்குரிய ஆதாரம் வைத்தார்களா, இது மாதிரி ஆதாரம் வைக்கிறார், இதை நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். மூன்றாவது அம்சம் என்னவென்று சொன்னால், இங்கே சில நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கிறது, இங்கே சில நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கின்றன. இந்த நிபந்தனைகள் எதற்காக, பொதுமக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக. பொதுமக்கள் இந்த நிபந்தனைகள் எல்லாம் நாங்கள் போட்டு பொதுமக்கள் இயன்ற அளவுக்கு இதை விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கின்றன. விவாதத்திலிருந்து நாங்களோ அவர்களோ இந்த தப்புவதற்காக இது போடப்படவில்லை. இந்த நிபந்தனைகள் போடப்பட்ட ஒரே ஒரு காரணம், எதற்காக மக்கள் விளங்க வேண்டும், எப்படியாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்கு துணையாகத்தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், நிபந்தனைகளை போட்டிருக்கிறோம். யார் இந்த நிபந்தனைகளை துணையாக பயன்படுத்துகிறார்கள், முறையற்ற முறையில் பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இங்கே போடப்பட்டிருப்பது என்ன, குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் ஆதாரம் காட்டப்பட வேண்டும் என்பதுதான். கியாஸ் ஒரு மூலாதாரமா இல்லையா என்பதில் நாங்கள் கியாஸை எனது மூலாதாரம் இல்லை என்று சொல்கிறோம், இஜ்மாவை மூலாதாரம் இல்லை என்று சொல்கிறோம். குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் என்ன செய்ய வேண்டும், ஆதாரம் காட்டப்பட வேண்டும். ஹஜ் செய்ய சொன்னார்கள் தானே, எனவே குர்ஆன் ஓதலாம். சதக்கா செய்ய சொன்னார்கள் தானே, எனவே குர்ஆன் ஓதலாம் என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆதாரம் கூட்டக்கூடாது. தெளிவாக குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எங்களுக்கு ஆதாரம் காட்டப்பட வேண்டும். சகோதரர்களே, இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கத்தம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்துக்குரிய எத்தனையோ பேர் மரணித்தார்கள், நேசத்துக்குரிய எத்தனையோ பேர் நபியுடைய காலத்திலே மரணித்தார்கள், நிறைய பேர் மரணித்தார்கள். யார் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று மகள்மார் மரணித்தார்கள், ஆதாரம் காட்டலுமா,
இதெல்லாம் வச்சு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் ஆதாரம் காட்ட முடியுமா? அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜைனப் பின்த் ஹுசைமாண்ட, அதாவது ஜைனப் பின்த் ஹுசைமாண்ட ஒரு மனைவி மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இதை ஓதினார்கள், அவர்களுக்காக நேசம் வைத்தவர்களுக்காக ஓதினார்கள் காட்ட முடியுமா? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக விரும்பக்கூடிய ஒரு மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிலே ஆயிஷா ரலாங்க சொல்றாங்க, நான் கூடுதலாக அவ மீது என்ன செய்தேன், மிகவுமே அதாவது பொறாமைப்பட்டிருக்கிறேன் சொல்றாங்க. அது மாதிரி விரும்பக்கூடிய அந்த ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு என்னதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்ற பட்டியலில் இந்த கத்தத்தை காட்ட முடியுமா? இந்த கத்தத்தை குர்ஆன் ஓதி தமாம் செய்து அதை அன்பளிப்பு செய்தார்கள் என்று காட்ட முடியுமா? இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக, கத்தம் என்பது இபாதத் என்று நிறுவ வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இறந்தவர்களுக்கு இதை செய்யலாம் என்று சொல்றோம் தானே, இறந்தவர்களுக்கு நாங்கள் இதை செய்யலாம் என்று சொல்லுகிறோம். இதை செய்யலாம் என்று நேரடி ஆதாரம் மாத்திரமல்ல, தாய் தந்தையருக்கு மாத்திரம் இன்று செய்யப்படுகின்ற விஷயம் அல்ல இது. அதாவது அவ்வளதின் சாலிகின் எதுலகு, அது பிள்ளையை பற்றி சொல்லது அல்ல, இவர் மூலம் படிப்பிக்கப்பட்ட எல்லா மனிதரும் அந்த ஹதீஸ்ல வரவில்லை. நாங்கள் உங்களுக்கு மத்தியில் என்ன சொல்லுகிறோம் என்றால், வைக்கப்படுகின்ற விஷயம் தாய்க்கும் தந்தைக்கும் மட்டுமா இன்று கத்தம் நடக்கிறது? இன்றைக்கு கத்தம் நடப்பதெல்லாம் முழு சமூகத்துக்கும், யார் யார் என்றோ எவர் என்று பார்க்காமல் எல்லாருக்குமே கத்தம் நடக்கிறது. இந்த கத்தம் நடக்கின்ற போமேட்ல எல்லாம் இருக்கும். அடங்கவன் சகோதரர், இன்னொரு விஷயம், ஆதாரம் காட்டக்குள்ள கத்தத்துக்கு தான் ஆதாரம் காட்டணும். சதக்காவுக்கு தனி ஆதாரம் காட்டி, அதே போல என்னது அந்த அந்த ஓதரத்துக்கு தனி ஆதாரம் காட்டி, அதுக்கு பின்னால என்னது சாப்பாட்டுக்கு தனி ஆதாரம் காட்டி, மூன்றையும் சேர்த்து. எனவே இது மூன்றும் கத்தம் என்று சொல்லக்கூடாது. ஏன், உதாரணமாக வச்சுக்கோங்க, ஒரு ஆள் மண்ணால் அடிக்கிறாரு நோகல்ல, தண்ணியால் அடிக்கிறாரு நோகல்ல, சிமெண்ட் வீசி விடுறாரு நோகல்ல, சேர்த்து அடிச்சா நோகும், ஆனா நோகாது. ஏன், மண்ணால் அடிச்சா நொந்திச்சா இல்லையே, தண்ணியால் அடிச்சா நொந்திச்சா இல்லையே, அதே போல சிமெண்டால் அடிச்ச நொந்திச்சா இல்லையே. எனவே இதுவும் நோகாதுன்னு சொல்லக்கூடாது. ஃபார்மேட் மாறினா வேற மாதிரி போயிடும். இபாதத் என்பது எல்லாம் சேர்ந்து ஒன்றாக உருவாகின்றதா இபாதத். நாங்கள் மக்கள் கவனத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு அமைப்பு, நாங்கள் செய்வதை போன்ற ஒரு அமைப்பு, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மோதின் தானே அவரை அழைத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே தொழுவிப்பார்கள், இவர்கள் எல்லாம் இருந்து நல்ல குர்ஆன் ஓதக்கூடிய நிறைய சஹாபாக்களை அழைத்து இப்படி இறந்தவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா? ரசூலுல்லாஹி சதக்காவுக்கு நாங்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறதெல்லாம் குர்ஆனில் ஹதீஸிலே வருகிறதோ, ஹஜ் பற்றி வருகிறதோ, நேர்ச்சை பற்றி வருகிறதோ, இது போன்ற அமைப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தோழருக்காவது செய்தார்களா, எந்த தோழருக்காவது செய்தார்களா, செய்ய சொன்னார்களா என்பதில் தான் தெளிவாக இருக்க வேண்டும். சஹீஹான ஒரு ஆதாரம் இங்கே கொண்டு வரப்பட வேண்டும். சஹியான ஆதாரம் இங்கே கொண்டு வரப்பட எதற்காக வேண்டி, நபி அவர்கள் செய்தார்களா அல்லது செய்ய சொன்னார்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னார்களா என்பது கூட எங்களுக்கு கொண்டு வரப்படும். அனுமதித்தார்களா, சஹாபாக்கள் செய்தார்கள் அனுமதித்தார்களா, கொண்டு வர வேண்டும். எதற்காக வேண்டி, இவர்கள் அனைவருக்கும் நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவர்களுக்கு என்னென்னதெல்லாம் செய்தார்கள் என்பது ஹதீஸிலே தெளிவாகவே வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஒரு இரண்டு கபருக்கு பக்கத்தால் நடந்து செல்கிறார்கள், அவர்கள் கபிரிலே வேதனை செய்யப்படுகிறார்கள், எல்லாம் இருந்து குர்ஆன் ஓதுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் என்ன செய்கிறார்கள், இரண்டு அதாவது ஈரமான கம்புகளை நாட்டுகிறார்கள், எனது இந்த கம்புகள் மூலம் அவருடைய வேதனை என்ன செய்யலாம், குறைக்கப்படலாம் என்றாங்க. குர்ஆன் ஓதுங்க சொல்லிக்கலாம் தானே, வேதனை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது, அமல்கள் அன்பளிப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது, செய்திருக்கலாம் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு செய்யவில்லை. எத்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்கு எத்தனை துஆ கேட்டிருக்கிறார்கள் என்று வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவர்களுக்கு நிறைய துஆ கேட்டிருக்கிறார்கள். கபர்களுக்கு போனால் கேட்ட துஆ, தொழுகையிலே கேட்ட துஆ, ஜனாசை பார்க்கின்ற பொழுது கேட்ட துஆ, எப்படி கழுவணும், எப்படி குளிப்பாட்டணும், எப்படி கபனிடணும், எல்லாம் வந்திருக்குது. ஏன் இது வரவில்லை? இந்த கத்தம் என்பது குர்ஆனிலும் சுன்னாவிலும் இந்த வார்த்தை இடம்பெறவும் இல்லை. கத்தம், நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், கத்துமை காட்டக்கூடாது, குர்ஆன் ஓதி முடிப்பதை காட்டக்கூடாது. கத்தம் என்றது அது மட்டும் தான் நடக்குது. திருப்பி நாங்கள் விளங்கப்படுத்தி சொல்லுகிறோம். எப்படி அப்ப கத்தம் மட்டும் வந்தா ஓகேயா, குர்ஆன் ஓதி முடிச்சா ஓகேயா, வசனங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது? சகோதரர்களே, இங்கே தெளிவாக சொல்ல விரும்புவது, அல்ஹம்துலில்லா நேரடியாக ஒரு செய்தியை காட்டிவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மு குல்தூம் என்ற மகளுக்கு, ருக்கையா என்ற மகளுக்கு ரதியல்லாஹு அன்ஹுமா இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லம் ஓத சொன்னார்கள், சாப்பாடு கொடுக்க சொன்னார்கள், அல்லது கத்தம் செய்ய சொன்னார்கள் என்று காட்டிவிட்டால் அடுத்த நிமிஷமே அடுத்த தலைப்புக்கு என்ன செய்து விடலாம், நாங்கள் போய்விடலாம். அது அல்லாமல் வேறு விதமான சதக்காவை பாட்டி கத்தத்துக்கு ஆதாரம் காட்டக்கூடாது, ஹஜ்ஜை காட்டி கத்தத்துக்கு ஆதாரம் காட்டக்கூடாது, அதே போன்ற என்னது நேர்ச்சியை காட்டி கத்தத்துக்கு ஆதாரம் காட்டக்கூடாது, இஸ்திக்பாரை காட்டி கத்தத்துக்கு கியாஸ் அதாவது சஹாபாக்கள் காலம் தொடக்கம், இமாம்கள் காலம் தொடக்கம், நாங்கள் செய்து வருகிறோம்டா இல்லையா, இது
அப்படி செய்து வருகிறேன் நாங்கள் வைத்துக் கொண்டால் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லாம செஞ்சிருப்பாங்களா? சிம்பிளா என்ன செஞ்சிடலாம், ஹஜ்ஜ காட்டின மாதிரி. இப்ப நான் இங்க ஒரு வாதம் போதுன்னு வைங்கல, எப்படி ஹஜ் இறந்தவர்களுக்கு ஹஜ் செய்யலாமா? புகார்ல இருந்து ஆதாரம் வந்துடும், நோம்பு பிடிக்கலாம் தான் புகார்ல இருந்து ஆதாரம். ஹத்தம் கொடுக்கலாமா? இல்ல, புகார்ல இருந்து வராது, முஸ்லீம்ல இருந்து வராது, திருமதியில இருந்து வராது, நசாயில இருந்து வராது, இப்னு மாஜால இருந்து வராது, அபூதாவுல இருந்து வராது.